மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சவுதிக்கு போற வழியிலேருந்து துபாயோட ஒரு லவுஞ்சிலேருந்து உங்கள்கிட்ட பேசுறேன். இன்னைக்கும் மார்க்கெட் நெகட்டிவா இருக்கு. நான் பேசுற வரைக்கும் கடைசியில எப்படி முடிப்பாங்கன்னு தெரியாது, பட் ஓவராலா மார்க்கெட் வீக்கா தான் இருக்கும். திரும்பி 17,200 கிட்ட மார்க்கெட் போயிட்டு இருக்கு. இதுக்கு பெரிய காரணம் வந்து நேற்று அமெரிக்கால வந்த நியூஸ். அமெரிக்கால ஜாப் மார்க்கெட் நம்பர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. 20 மாசம் கண்டினியூஸா 10 லட்சம் மேல ஜாப்ஸ் இருக்கு. இது வரலாறுலயே நடந்தது கிடையாது. இவ்வளோ ஸ்ட்ராங்கா ஜாப்ஸ் மார்க்கெட் இருக்குன்னா டெஃபினட்டா இன்ஃபிளேஷன் குறையாதுங்கிறது நிச்சயம். இதனால ஜெரம் பவுல் கையில வேற வழியே கிடையாது. இன்ஃபேக்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பயங்கரமா ஏத்துவாரு. நேத்து பேசுறச்ச ஃபாஸ்டர் ரேட் ஹைக்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்பனா 0.5% ஏற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மார்ச் 13ஆம் தேதி ஒரு இன்ஃபிளேஷன் டேட்டா வரும். அந்த டேட்டா முடிஞ்ச அப்புறம் மார்ச் 22ஆம் தேதி ஃபெட் முடிவு எடுக்கும். 0.25 ஆ 0.5 ஆ எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டம். 0.5 ஆ இருந்தா ஒரேடியா ஷார்ப்பா மார்க்கெட் செல் ஆஃப் இருக்கும். 0.25னா மெதுவா மார்க்கெட் விழும். அதனால மார்க்கெட்ல பாசிட்டிவ் நியூஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. இன்னொரு மேட்டர் நம்ம பார்க்கணும், இந்தியால எப்படி இருக்குன்னு. இந்தியாலையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு. இன்னும் ஏறும், அட்லீஸ்ட் 0.75% ஏறும். இதனால என்ன ஆயிடுச்சுன்னா இண்டஸ்ட்ரியல் கிரெடிட், அதாவது இண்டஸ்ட்ரி கொடுக்கற கிரெடிட் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இன்ஃபேக்ட் இந்தியால போன 5-7 வருஷமாகவே இண்டஸ்ட்ரியல் கிரெடிட்டுங்கிறது ரொம்ப கட்டமத்துல தான் இருக்கு. 42% வந்து ரீட்டைல் கிரெடிட் பர்சனல் லோன் தான். அதுல ஹவுசிங் லோனும் மார்கேஜஸும் இன்க்ளூட் பண்ணி சொல்றாங்க. மீதி இருக்கிறது வந்து 40% வந்து சர்வீஸ் செக்டருக்கு கொடுக்குற லோன். கிளியரா என்ன தெரியுதுன்னா இண்டஸ்ட்ரி போன 6-7 வருஷமாவே பெருசா இந்தியால இன்வெஸ்ட் பண்ணலங்கிறது தெரியுது. இது என்ன காரணம்னா டிமாண்ட் இல்லை. டிமாண்ட் இருந்தாதான் மேனுஃபேக்சரிங் வரும். டிமாண்ட் இல்லைங்கிறது இந்தியால தெளிவா தெரியுது. இது ஒன்லி பிரைவேட் கிரெடிட்லேன்னு தெரிய வேண்டாம். டிடிகே பிரஸ்டி, ரிலாக்ஸோ, அதுக்கப்புறமா வந்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், லக்ஸ், கோசி, எல்லா கன்சியூமர் பிராண்ட்ஸும் சேல்ஸ் கம்மியா இருக்கு. ஒன்லி ஹையர் அண்ட் பிராண்ட்ஸோட சேல்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதெல்லாம் கிளியர் இண்டிகேஷன் நம்ம மார்க்கெட் ஸ்லோயிங் டவுன். அதனால மார்க்கெட்ல வந்து பெருசா ரிட்டர்ன் வராது. 3 வருஷமா மார்க்கெட் 15,000-18,000 கிட்ட இருக்கு. எவ்ரி டைம் அது 16 கிட்ட வந்ததுன்னா ஒரு ஆப்ரேட்டர்ஸ் அதை மேலே எடுத்துட்டு போறாங்க. 18,000 மேலே எடுத்துட்டு போக முடியல. இத மார்க்கெட் பார்லன்ஸ்ல டைம் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் கரெக்ஷன்னா ஒரு 3-4 வருஷம் மார்க்கெட் அதே லெவல்ல இருந்ததுனாலும் அது ஒரு கரெக்ஷன் சொல்லுவாங்க. அது பிசிக்கலா நாமினல் நம்பர் விழாட்டாலும் இன்ஃப்ளேஷன் நம்மளுக்கெல்லாம் ஒன்று இருக்கு. இன்ஃப்ளேஷன்னால பணத்தோட வேல்யூ இரோட் ஆகும். இந்தியாவில் ஆவரேஜாக 6% இன்ஃப்ளேஷன் இருந்தால் கூட 18-20% வேல்யூ குறைஞ்சிருக்கு ஸ்டாக் மார்க்கெட். இது டாலர்லேருந்து நம்ம கீழே விழுந்ததும் கிளியராக தெரியும். 82 நம்ம வேல்யூ எடுத்துட்டா கூட 65-82 விழுந்திருக்கும் ஒரு 3.5 இயர்ஸில். அப்படின்னா ஒரு 25% விழுந்திருக்கும். ஸோ ஆக்சுவலி 20-25% மார்க்கெட்டோட வேல்யூ இதோட கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அவ்வளோ தூரம் இருக்குது. அது கிளியராக நம்மளுக்கு டாலர் வேல்யூ சொல்லுது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி 3,500-4,000 points லோவர். 3.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 18,000 இன்னைக்கு இருக்கிற 18,000 ஒரு 3,500-4,000 points டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது நீங்கள் போய் டெஃப்டி அப்படிங்கிற சைட்டு இண்டெக்ஸ் ஆஸ் அ டாலர், அதாவது நிஃப்டி ஆஸ் அ டாலர் சைட்ல பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியும். இதனாலதான் நான் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ வெளில வித்துருங்கன்னு தான் சொன்னேன். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல நிச்சயமா ரிசல்ட் வராதுன்னு கிளியரா தெரியும். அதுல மேனேஜ்மெண்ட் ஃபீயும் ரொம்ப ஜாஸ்தி. அதனால ஆக்டிவ் ஃபண்ட்ஸ வித்துருங்கன்னு இந்த காரணத்தினால தான் நான் சொன்னேன். இப்பவும் கிளியரா வித்துருங்க. ஏன்னா ஜெரோம் பவுல் சொல்றது மார்க்கெட் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்கும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்ற போகிறாரு. வெறும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டு உடனே கட் பண்ண மாட்டார். இந்த வருஷம் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டோங்கிறதையும் கிளியராக சொல்லிட்டார். ஸோ 24 செகண்ட் ஹாஃபில் தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும். அது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் இருந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருந்து பெரிய லாபம் கிடையாது. எதில் நம்மளுக்கு லாபம்னா ஏதாவது 1-2 ஸ்டாக்ஸ் கிடச்சி அதை நம்ம சீப்பாக வாங்கினோம்னா அதில் நம்ம லாபம் சம்பாதிக்கணும். 2.5 வருஷமாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இன்னைக்கு கார்த்தாலக்குள்ள உங்களுக்கு கோல்டை வாங்க சொன்னேன். கோல்டை வாங்கிட்டு 24 மாதம் சும்மா இருந்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன் வரும். அதே மாதிரி நேற்று நான் இப்போ அவங்கள வாங்க சொன்ன நாட்கோ ஃபார்மாவோட கம்பெனி போர்ட் மீட் பண்ணாங்க. 700 ரூபாய்க்கு
நியர்லி 30 லேக் ஷேர்ஸை வாங்குவோம் மார்க்கெட்லன்னு சொல்லிட்டாங்க. மேக்சிமம் ப்ரைஸ் 700 ரூபா. அப்படின்னா விலை என்ன ரேட்ல இருக்கோ ஓப்பன் மார்க்கெட்ல 30 லட்சம் ஷேரை வாங்கி எக்ஸ்டிங்விஷ் பண்ணிடுவாங்க. இதுக்கு போர்டு வந்து 210 கோடி ரூபா சாங்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கு மேலே போச்சுன்னா டெஃபினட்டாக வாங்க மாட்டாங்க. 1.64% நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறையும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் குறைஞ்சதுன்னா அதே ப்ராஃபிட் இருந்தால் கூட இபிஎஸ் ஏறும், கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும். அந்த எம்டி சொன்னது எங்களுக்கு ஃபோர்த் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா இருக்கும், Q1 ரிசல்ட் நல்லா இருக்கும், அதனால இந்த வருஷமே அவர் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. பட் நான் நெக்ஸ்ட் இயர்னு சொன்னேன், 35 வரைக்கும் இபிஎஸ் நெக்ஸ்ட் இயர் ஆர் தி இயர் ஆஃப்டர் போகும். ஏன்னா அவங்களோட சேல்ஸ் அமெரிக்காவை டிபெண்டா இருக்கு, இந்தியாவில் ரொம்ப கம்மி. அதனால நாட்கோ ஃபார்மாவை இப்ப விழ விழா நீங்க டெஃபினட்டா வாங்கலாம். 700 ரூபான்னு அவர் பேஸ் லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எல்லா அனலிஸ்டும் சொல்றது நாட்கோ ஃபார்மாவோட ப்ரைஸ் வந்து 695 to 700, 580 அங்க ப்ரைஸா இருந்ததுன்னா உங்களுக்கு 150 ரூபா லாபம் கிடைக்கும், நியர்லி 25%. நம்ம அதை ஈஸியா எடுத்துக்கலாம். 1.5 வருஷம் வச்சிருந்தீங்கன்னா 1000 போறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம நாட்கோ ஃபார்மா ஸ்ட்ராட்டஜியும் கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மற்ற எல்லா டெக் கம்பெனியும் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது டெக் மஹிந்திரா மட்டும் வீக்கா இருக்கு. பட் நம்ம எது வாங்கினா 1000 ரூபாய்க்கு கிட்ட வந்ததுன்னா டெஃபினட்டா டெக் மஹிந்திராவையும் நீங்க பார்க்கணும். சில டைம்ஸ் வந்து மார்க்கெட் ஏறுது, அந்த மார்க்கெட் ஏறுற மார்க்கெட்ல கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம பிக் பண்ண ஸ்டாக்ஸை மட்டும் ஆவரேஜ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு காஸ்ட்லி ஸ்டாக்ல போய் டெஃபினட்டா மாட்டிக்காதீங்க. இன்னைக்கு ரிலையன்ஸ்ல இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட், ரிலையன்ஸ் ரீட்டைல்ல அவங்க புதுசா டிஆர்ஆ அப்படிங்கிற ஒரு பிராண்ட் லான்ச் பண்றாங்க. இது வந்து மோஸ்ட்லி நான் நினைக்கிறேன், நான் புரிஞ்சின்றது ஆன்லைன்ல அவங்க காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் விற்க போறாங்க. இத்தனை நாள் வித்துட்டு இருந்த ஒரு பிராண்ட ரைட்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல, அதனால இந்த பிராண்ட லான்ச் பண்றாங்க. இது டைரக்டா நைக்காக்கு காம்படிஷன், டாடா டிஜிட்டல்ல இருந்து ஒரு சைட்ல காம்படிஷன். பட் இது மெயினா வந்து நைக்காவோட பிசினஸ் தான் அடிக்கும். நான் முன்ன மாதிரியே சொன்ன மாதிரி நைக்கால ஸ்பெஷலா ஒன்றும் கிடையாது, அதனால நைக்கா பிசினஸ் வில் ஃபீல் த பிஞ்ச் பிகாஸ் ரிலையன்ஸ்ல பணபலம் நிறைய இருக்கு. இன்னொரு நியூஸ், மார்க்கெட்ல எலக்ட்ரிக்கல் ரிக்ஷாவோட சேல்ஸ் பயங்கரமா இப்போ ஏறி இருக்கு. இந்த வருஷம் 98% ஏறி இருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், நாலு சக்கர வாகன எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து அதுவும் வந்து 16% கிட்ட சேல்ஸ் ஏறி இருக்கு. ஸோ ஓவரால் டூ வீலர் சேல்ஸும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஏறி இருக்கு. டூ வீலர் சேல்ஸ் குறையிற சமயத்துல எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் ஏறுறது வந்து கிளியரா நம்மளுக்கு என்ன இண்டிகேட் பண்றதுன்னா இந்தியாவில எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் டூ வீலர்ல ஒன்றும் பெருசாகிட்டே போகும். மார்க்கெட் ஷேர் 5 வருஷத்துக்குள்ள 30%ங்கிறது டெஃபினட்டா ரீச் ஆயிடும். இன்னும் பஜாஜ் ஃபுல்லா மார்க்கெட்ல இறங்கல, அது இறங்கினா மோர் அக்ரெசிவா ஆயிடும். இதை பாக்குறச்ச ஜீரோ அப்படின்னு ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள் கம்பெனியோட ஹீரோ இந்தியாவுக்கு டை அப் பண்ணி அதை இந்தியாவுக்கு கொண்டு வர போறாங்கன்னு போட்டிருக்கு. ஸோ ஹீரோவும் எப்படியாவது குட்டி காரணம் அடிச்சாது இந்தியா அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல இடம் பிடிக்கணும்னு பாக்குறாங்க. ஒரு கன்க்ளூட் பண்ணோம்னா மார்க்கெட் எங்கேயும் போகாது, மார்க்கெட் கீழே விழும், மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டா இருக்கும், டைம் கரெக்ஷன்ல இருக்கும், இந்த சேல்ஸ் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு. கடைசியா ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன், எல்ஐசியோட ரிசல்ட்ஸ் நேற்று வந்தது. பிப்ரவரி மாசத்துல அவங்களோட நியூ ப்ரீமியம் கலெக்ஷன் பயங்கரமா குறைஞ்சிருக்கு, இன்ஃபேக்ட் 32% குறைஞ்சிருக்கு. வேற பிரைவேட் செக்டர் கம்பெனிஸோட ப்ரீமியம் கலெக்ஷன் ஏறி இருக்கு. இது டெஃபினட்டா பேட் நியூஸ். எல்ஐசியால புது ப்ரீமியம் விற்க முடியல. பிப்ரவரி மார்ச்க்கு தான் லாஸ்ட் 2 மந்த்ஸ் வேற 5 லட்சம் ரூபாய்க்கு மேல ப்ரீமியம் கட்டினீங்கன்னா கூட ரிட்டர்ன் வரச்ச டாக்ஸ் போட மாட்டாங்க. ஸோ ரிட்டர்ன் வரச்ச உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ இன்கமா இருக்கும். அதை வச்சுதான் பிரைவேட் செக்டர் கம்பெனிஸ் இந்த ப்ராடக்டை வித்துட்டு இருந்தாங்க. ஏப்ரல்லேருந்து 5 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க ப்ரீமியம் கட்டினீங்கன்னா வெளில வர பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வரதுலையும் டாக்ஸ் வரும், அதனால பிரைவேட் இன்சூரன்ஸும் அடிபடும். ஓவராலா நான் எப்போதும் உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ற மாதிரி எல்ஐசிய ஒரு வழியா காலி பண்றதுன்னு நினைச்சிட்டாங்க. யாரோ இந்த மேடமுக்கு சொல்லிட்டாங்க 25% வித்தா 2,25,000 ரூபா கிடைக்கும். ஆனா 2,25,000 கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது கிடைக்காதுன்னு நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன். இவங்க வித்த ஒரு கம்மி விலை சொல்ப விலைக்கு வித்த ஸ்டாக்கும் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. இன்னும் எல்ஐசி கீழே விழுவோம், எல்ஐசி ஷேர்ஸ் பக்கத்துல போகாதீங்க. ஏன்னா அன்னைக்கே சொன்ன மாதிரி குரங்கு கையில பூ மாலையை கொடுத்த மாதிரி ஒரு நல்ல கம்பெனிய, மக்கள் ஓன் பண்ணிட்டு இருந்த பாலிசி ஹோல்டர்ஸோட கம்பெனிய சர்க்கார் எடுத்து
பூமாலைய பிச்சு குரங்கு போடுற மாதிரி பிச்சு போட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. 70 வருஷமா கட்டி காத்த ஒரு கம்பெனி, இந்தியாவை பல கட்ட காலத்துல காப்பாத்தின கம்பெனிய இப்படி நாசமா போறத பாக்குறச்ச ரொம்ப வருத்தமா இருக்கு. பார்க்கதான் முடியும், எச்சரிக்கை தான் உங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியும், நம்மளால மாத்திர நிலைமையில இல்லை. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் தட்ட மறந்துடாதீங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தட்டலைன்னா நாங்கள் ஒரு ஒரு வாட்டியும் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. இந்த ஒரு வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போடாது, நம்ம பசங்களுக்காக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பசங்க கோவா பார்க்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த வரப்போற ஃப்ரைடே, அதாவது இந்த ஃப்ரைடே விட்டு அடுத்த ஃப்ரைடே நான் சவுதி தமாம்ல இருப்பேன். அல்கோபர்ல வந்து ஒரு மீட்டிங் போடுறதா இருந்தது. அதுல ஹோட்டல்ல ஒரு சின்ன சேஞ்ச், சிக்னேச்சர் ஹோட்டல் அல்கோபர் கிங் ஃபஹத் ரோட்ல அல்கோபர் மால் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு வென்யூவை மாத்திருக்கோம். இது லோக்கல் கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ்னால மாத்திருக்கோம். ஸோ இந்த ஹோட்டல்ல பண்ணுங்கன்னு சொன்னதுனால அந்த ஹோட்டல்ல பண்ணியிருக்கோம். ஸோ சிக்னேச்சர் ஹோட்டல் அல்கோபர்ல, அல்கோபரில் ஃபஹத் கிங் ஃபஹத் ஸ்ட்ரீட் நியர் அல்கோபர் மாலில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் நான் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மெயில் ஐடியும் இருக்குது, ஃபோன் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.